இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எக்ஸைட்டிங் வீடியோ சொல்கிறத விட யூஸ்ஃபுல் வீடியோன்னு சொல்லலாம். நீங்கள் எந்த யூபிஐ ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, கூகுள் பே, அமேசான் பே, ஃபோன்பே, பேடிஎம், இப்படி எக்கச்சக்கமான யூபிஐ ஆப்ஸ் வந்துருச்சு இப்போது. இதில் எந்த யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்கள் ஆப் வந்து ஒர்க் ஆகலையா, கூகுள் பே ஆகட்டும் ஃபோன்பே ஆகட்டும், உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலையா, இல்லை இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், சிம் வந்து சேஞ்ச் பண்ணேன் அதுலேருந்து ஒர்க் ஆகலை, இல்லை ஃபோன் வந்து நான் லேட்டஸ்ட் புது ஃபோன் மாற்றினேன் அதிலேருந்து எனக்கு ஒர்க் ஆகலை, அப்படியே உங்களுக்கான வீடியோ தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா அதேமாதிரி இருந்தால் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஏ டு இசட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தோன்னே 100% சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன் அப்படின்னா, நாங்கள் பார்த்த ஒரு 10 பேரில் 8 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு 2 பேருக்கு தான் சின்ன பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் இருந்தது, மற்றபடி 8 பேருக்கு இந்த ப்ராப்ளம் தான் அதிகமாக இருந்தது. அதை வச்சு தான் சொல்கிறேன், அதை வச்சு தான் வீடியோவும் ரெடி பண்ணேன். ஸோ இது வீடியோவை பட்டால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூபிஐ ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமாக மாறிடுச்சுனே சொல்லலாம், ஆடம்பரமாக மொபைல் ஆகட்டும் இல்லை யூபிஐ ஆப்ஸ் ஆகட்டும் ஆடம்பரமாக இருந்தது, இப்போ வந்து அத்தியாவசியமாக ஆகிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் மொபைல் ஹார்ட்வேர் சம்மந்தமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்படி என்ன கேட்குறீங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் பே எல்லா ஆப்பையும் தான் சொல்லிடுறேன். இந்த இதே மெத்தட் தாங்க எல்லா மொபைலுக்கும், எல்லா ஆப்புக்கும், கூகுள் பே வந்தாலும் சரி ஃபோன்பே வந்தாலும் சரி எல்லாமே சேம் மெத்தட் தான். நான் கூகுள் பே வச்சு சொல்கிறேன். கூகுள் பேவை ஓப்பன் பண்ணுறீங்க, பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன ஒருன்னா, உங்கள் அந்த சிம் வந்து உங்கள் மொபைலில் இருக்கான்னு கேட்கும், இல்லை ஏரோஃப்ளைன் மோட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும், இல்லை உட் நாட் ரிஜிஸ்டர்னு எரர் வரும், ஏதாச்சும் ஒரு எரர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணாலும் சரி, அவங்களும் அவங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியாது இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ராப்ளம் அவங்கள வந்து கண்ணால் பார்க்க முடியாதுல்ல, அதனால். அதுமாதிரி கூகுள் பே கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணாலும் சரி, அவங்களுக்கும் அதே தான், கரெக்டாக உங்கள் மொபைலில் இதுதான் ப்ராப்ளம் சொல்லிட்டு கரெக்டாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மற்றபடி இல்லைனா அவங்க சொல்லிடுவாங்க இதுதான் ப்ராப்ளம், உங்கள் மொபைலில் வந்து அவங்களால பார்க்க முடியாது, அதனால் அவங்களால எக்ஸாக்டாக கரெக்டாக சொல்ல முடியாது, மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்களால சொல்லிடுவாங்க. ஓகே, அது என்ன ப்ராப்ளம்னு கேட்குறீங்களா, மெசேஜ் சென்டர், இது தாங்க ப்ராப்ளம். மெசேஜ் சென்டர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறீங்களா, நீங்கள் கீபேடு மொபைல்லாம் எடுத்தோடனே சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் பண்ண கூட உடனே சொல்கிறாங்க மெசேஜ் சென்டர் நம்பர் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் அதை யாரும் கவனிக்கிறதும் இல்லை, செக் பண்ணுறதும் இல்லை, அதை பற்றி தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுள் பே, கூகுள் பேயில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, நீங்கள் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணாலும் சரி, இல்லை புது சிம்மு மாற்றினதுக்கப்புறம் எனக்கு ஒர்க் ஆகலை, இல்லை ஃபோன் மாற்றினதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை அப்படின்னு இப்படி எல்லாருக்கும் சரி ஒரே சொல்யூஷன் தான். ஃபஸ்ட்டு கூகுள் பேவை ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஆட் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுப்பீங்க, உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு கொடுப்பீங்க, உங்கள் பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி, நீங்கள் எஸ்எம்எஸ் அந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் தெரியும், ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வந்து போகும், அது போய் தான் உங்களுக்கு ஓடிபி வருமே, ஓகேங்களா. ஆனால் அந்த ரிக்வஸ்ட்டே உங்களுக்கு போகாது, ஒரு ரிக்வஸ்ட்டு மாரி போய் தான், நீங்கள் கூகுள் பேயில் சென்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண சொல்ல, அது வந்து உங்கள் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க, உங்கள் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஓடிபி உங்களுக்கு வரும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு எஸ்எம்எஸ் வந்து போகும், போய் தான் உங்களுக்கு ரீப்ளே ஓடிபி வரும், ஆனால் அந்த எஸ்எம்எஸ் வந்து போகவே போகாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது அப்படியே 1 by 1 ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இதேமாரி எனக்கு ஓடிபியே வரல, அப்போ என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எஸ்எம்எஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேங்க, செட்டிங்ஸ் முதல்ல பார்த்துருவோம். எஸ்எம்எஸ் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேங்க. மெசேஜஸ்னு இருக்கும், எஸ்எம்எஸ்னு இருக்கும், வேறு வேறு ஃபார்மெட்டில் இருக்கும், அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே ஒரு 3 dots அதேமாரி இருக்கும். ஸோ இதில் வந்து மெசேஜஸ்னு இருக்குது, அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் வந்து மேலே ஒரு 3 dots இருக்கும், மோர்னு இருக்கும், இதேமாரி என்ன வேணாலும் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்ஸ்னு வந்துடும், செட்டிங்ஸ்னு வந்துடும், செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸில் எனக்கு வந்து மோர் செட்டிங்ஸ்னு இருக்குது, ஓகேங்களா. ஒரு சிலருக்கு மாறும், வேறு செட்டிங்ஸ்னு வரும், எனக்கு மோர் செட்டிங்ஸ் இருக்கும், மோர் செட்டிங்ஸில் போயிடுறேன். மோர் செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணுற மாதிரிங்க. கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் மெசேஜஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுறேன். கீழே பாருங்கள் மெசேஜ் சென்டர்னு இருக்குது, நல்லா பார்த்துங்க மெசேஜ் சென்டர். இதில் போய் மெசேஜ் சென்டர் நம்பர் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள், இல்லை வேறு நம்பர் இருக்கா, இல்லை நம்பர் வந்து 10 digits இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கா, இதை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இதான் நாங்கள் பார்த்த 10 பேரில் 8 பேருக்கு வந்த ப்ராப்ளம் இது தான். இந்த நம்பர் தப்பாக இருந்துச்சுன்னா, ஸோ ஜியோவுக்கான மெசேஜ் சென்டர் நம்பர் இது தான், வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நோட் பண்ணி வச்சிங்க, 701007 5009. இது வந்து வோடோஃபோன் நம்பர். இது இந்த மெசேஜ் சென்டர் நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் போகும்.
இந்த கூகுள் பேயில் ஓடிபி உங்களுக்கு வரவே வரலன்னு சொன்னல, அதே அந்த ப்ராப்ளத்திலேயே நீங்கள் நார்மல் மெசேஜாக யாருக்குன்னா சென்ட் பண்ணுங்களேன் போகாது. இந்த மெசேஜ் சென்டர் நம்பர் வந்து தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் சென்ட் பண்ணாலும் போகாது, மெசேஜ் எரர் வரும், மெசேஜ் யாருக்குமே போகாது. நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பிச்சி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் கூகுள் பே யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ண உடனே பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு கொடுக்குறேன், எனக்கு ஓடிபியே வரமாட்டேந்து அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய காரியம் யாருக்குன்னா எஸ்எம்எஸ் நார்மல் மெசேஜ் வந்து யாருக்குன்னா சென்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ சென்ட் பண்ணிப்பாங்க, போகவே போகாது. அப்படி போகலைனா நீங்கள் தாராளமாக இந்த செட்டிங்ஸ் தாங்க ப்ராப்ளம், வேறு எந்த ப்ராப்ளமே இல்லை, இந்த செட்டிங்ஸ் தான் ப்ராப்ளம். டேரெக்டாக உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் மோர் செட்டிங்ஸ் போயிட்டு எப்படி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி போங்க, டெக்ஸ்ட் மெசேஜில் போய்ட்டு மெசேஜ் சென்டர் நம்பர் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு மாறும் இது மெசேஜ் சென்டர் நம்பருன்றது, ஸ்டேட்டுக்கு வைஸாக மாறுது. ஸோ உங்கள் கஸ்டமர் கேரில் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம், இதேமாரி எனக்கு மெசேஜ் சென்டர் நம்பர் மட்டும் சொல்லுங்கள், ஏர்டெல்லாம் ஏர்டெல், பிஎஸ்என்எல்லாம் பிஎஸ்என்எல், ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் மெசேஜ் சென்டர் நம்பர் வந்து மாறும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மெசேஜ் சென்டர் நம்பர் வந்து மாறும். ஸோ கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டுங்க, எனக்கு வந்து மெசேஜ் சென்டர் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, அந்த நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் போகும், இல்லை கூகுள் பேயில் கூட ஆட் பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும், உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ பேங்கை கரெக்டாக நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணோம், செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். இதுதாங்க யூபிஐயில் இருக்கிற ப்ராப்ளம், நிறைய பேருக்கு நான் பார்த்த ப்ராப்ளம் இது தான். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ப்ராப்ளம். ஸோ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 8 பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம் இது தான், மெசேஜ் சென்டர் நம்பர் வந்து தப்பாக இருக்குது. மெசேஜ் சென்டர் நம்பரை நீங்கள் கரெக்டாக ஆகிக்கினா உங்களுக்கு எல்லா யூபிஐ ஆப்ஸும் ஒர்க் ஆகும், ஃபோன்பே, அமேசான் பே, இப்படி எல்லா எக்கச்சக்கமான ஆப்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது தப்பாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு யூபிஐ ஆப்ஸும் ஒர்க் ஆகாது, அது அமேசான் பே, கூகுள் பே, எந்த ஒரு யூபிஐ ஆப்பும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது, மெசேஜ் நார்மல் மெசேஜே உங்களுக்கு போகாது. வேறு என்ன பேசிக்கான சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லிடுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், அப்போ தான் எல்லாம் புரியும் உங்களுக்கு, ஏதாச்சும் தப்பு இருக்கா எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கான சின்ன சின்ன வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் இருக்கும், ஸோ அந்த நம்பரில் வந்து பேங்க்கில், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், எனக்கு வந்து இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணேன், இப்போ தான் நான் கூகுள் பே வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன், இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன், லிங்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வரும், எனக்கு மெசேஜ் சென்டர் நம்பர்லாம் கரெக்டாக இருக்குது, லிங்க் ஆகலை, உங்கள் அக்கௌண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் நம்பர் வந்து அங்கே அப்டேட் ஆகிருக்காது, பேங்க்கில் வந்து அப்டேட் ஆகிருக்காது, இல்லை தப்பாக அப்டேட் ஆகிருக்கும், இல்லை ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும், இல்லை பழைய நம்பர் உங்கள் பழைய மொபைல் நம்பர் அங்கே ஆட் ஆகிருக்கும். நீங்கள் போய் இதேமாதிரி ரிக்வஸ்ட் பண்ணலாம், எனக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து அப்டேட் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்டேட் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதுதான். அதுக்கடுத்து வேறு என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் பேலன்ஸ் வந்து இருக்காது. இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே அன்லிமிட்டெட் பேக் யூஸ் பண்ணுறீங்க, அன்லிமிட்டெட் பேக்கில் நான் சொல்லலை, அன்லிமிட்டெட் பேக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் பேலன்ஸ் வந்துடும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அதுக்கடுத்து இல்லை, நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டெட் பேலன்ஸ் இல்லாதவங்களுக்கு சுத்தமாக உங்கள் மெயின் அக்கௌண்ட்டில் நான் வந்து பேசிக்காக ஒரு 50 ரூபா பிளான் தான் போட்டு வச்சுருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு 50 ரூபா பிளான் இருந்தோம், அக்கௌண்ட்டில் 1 ரூபா கூட இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் போகாது, இதையும் தெரிஞ்சுங்க. எஸ்எம்எஸ்ஸே போகாது உங்களுக்கு. கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்க, கூகுள் பே ஃபஸ்ட் டைம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு 50 ரூபா தான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இல்லை, 1 ரூபா கூட இல்லைனா உங்களுக்கு எஸ்எம்எஸ் போகாது, இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இந்த ப்ராப்ளம்ஸை தவிர வேறு எந்த ப்ராப்ளம்ஸும் வராதுங்க. நான் மேக்ஸிமம் பார்த்த எப்படி சொல்கிறது, நான் ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்குறேன்னா 200 பேருக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வருது, வேறு எந்த ப்ராப்ளம்ஸ் வரல. அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இதேமாதிரி எனக்கு ஒர்க் ஆகலாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாருனா இருந்தாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூபிஐ வந்து இப்போ அத்தியாவசியமாக மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஆகினாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், மேக்ஸிமம் எல்லாருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இது தான், எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன், இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.